அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கேட்ட வரங்கள் கேட்ட உடனே கிடைப்பதற்காக ஒரு சக்தி வாய்ந்த பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வராகியம்மனுக்கு உரிய சக்தி வாய்ந்த பூஜை பன்னிரெண்டு நாட்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் படம் சிலை இல்லாதவர்கள் கூட எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பன்னிரெண்டு நாட்கள் இந்த வழிபாடு செய்யணும் யாரெல்லாம் இந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வராகியம்மன் மேலே அதீத நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாடு தாராளமாக செய்யலாம் மற்றும் உங்களுக்கு வந்து நினைச்ச காரியம் நடக்கவே மாட்டேங்குது நான் எது நினைச்சாலும் அது நடக்க மாட்டேங்குது ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன் பட் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற நினைப்பவர்கள் நிறைய அதிகப்படியாக கடன் தொல்லையில் இருப்பவர்கள் நிம்மதியே இல்லை அப்படி இருப்பவர்களும் கட்டாயமாக வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அதை விட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செய்வென்னு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில பேர் சொல்கிறீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் கட்டாயமாக வழிபாடு செய்யும்போது அந்த பன்னிரெண்டு நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வைத்து நீங்கள் இந்த பன்னிரெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும்போது வரங்கள் அப்படியே உங்களுக்கு வராகனே அள்ளி தருவாங்க அதனால் இந்த வழிபாடு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த வழிபாடு வந்து செய்து பாருங்கள் இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா மாலை நேரத்துலேயும் வழிபாடு செய்யலாம் இப்போது வந்து மார்கழி பூஜை போய்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் காலையில் தான் ரொம்ப சிறப்பா வழிபாடு செய்யற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படி இருப்பவர்கள் காலையிலும் வழிபாடு செய்யலாம் மாலை நேரம் பூஜை செய்பவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு மாலை ஆறு மணிக்கு மேல இருபது ஒன்பது மணிக்குள்ள நீங்க இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் முதல் நாள் எந்த நேரத்தில் பூஜை செய்ய தொடங்குறீங்களோ அதே நேரம் பன்னிரெண்டு நாட்களும் நீங்கள் செய்யுங்க அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மாலையாக ஆறு மணிக்கு நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா தினமும் ஆறு மணிக்கு செய்துடுங்க அஞ்சு பத்து நிமிடம் போகலாம் அது தவறு கிடையாது ஆறு மணிக்கு ஒரு நாளைக்கு பூஜை செய்கிறீங்க ஒரு நாளைக்கு ஏழு மணிக்கு பூஜை செய்கிறீங்க ஒரு நாளைக்கு எட்டு மணிக்குனா அப்படிலாம் பண்ணக்கூடாது முதல் நாள் நம்ம எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்தில் ஐந்து பத்து நிமிடம் வேணால் முன்ன பின்ன ஆகலாம் அது இந்த தவறும் கிடையாது அதே நேரத்தில் தொடர்ந்து பன்னிரெண்டு நாட்களும் பூஜை பண்ணணும் பனி இரண்டு நாட்களும் கொஞ்சம் உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக பூஜை செய்து பாருங்க நினைத்தது நிறைவேறும் நிச்சயமாக இந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வராகண்ணே படம் சிலை இருப்பவர்கள் படத்திற்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாம் வச்சுக்கோங்க சிலையை வச்சிருக்க அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணிடுங்க அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு சிவப்பு நிற துணி விரித்து நீங்க அதற்கு மேலே வந்து சுவாமி படத்தை வைக்கலாம் சிலை இருக்குன்னு சிலையும் நீங்க வைத்துக்கொள்ளலாம் வைத்துட்டு மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வரலி மலர்கள் வைக்கலாம் செம்பருத்தி மலர் சங்குநீரா ஊதா மலர் மற்றும் நீங்கள் வந்து மல்லிகைப்பூ பிச்சிப்பூ செந்தாமரை என்ன மலர்கள் சாமந்திப்பூ இந்த சீசனில் நிறையா கிடைக்கும் ஸோ சாமந்திப்பூ கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வராகி இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு நாட்களும் வந்து பூக்கள் வைப்பது ரொம்ப சிறப்பு முடியாதவர்கள் செம்பருத்தி பூவாவது வைங்க பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு நீங்கள் வந்து விளக்கு வந்து நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு பனிரெண்டு நாட்களும் நெய் தீபமாக ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் இந்த இரண்டு எண்ணெயில ஏதாவது ஒன்று ஏற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க போதும் நெய் தீபம் முடியும் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே பனிரெண்டு நாட்களும் நெய் தீபம் ஏற்றுங்க ஒரே விளக்கு போதும் ஒரு அகல் விளக்கு இருந்தால் ஒரு விளக்கு ஏற்றுக்கோங்க பஞ்சமுக விளக்கு ஏற்றி பழ வழக்கம் இருக்குது அப்படின்னா பஞ்சமுக விளக்கு ஏற்றிக்கோங்க அதாவது ஒரே விளக்கில் ஐந்து முகம் இருக்கும் பார்த்திங்களா அகல் விளக்கில் அது கூட நீங்கள் ஏற்றி கொள்ளலாம் ஏற்றிட்டு ஒரு தட்டுக்கு மேலே விளக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும் நல்லா அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணணும் இந்த பன்னிரெண்டு நாட்களும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க பன்னிரெண்டு நாளும் குங்குமம் வந்து ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் வாங்கினா போதும் நம்ம வந்து மந்திரங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்ல போகிறோம் நாமம் வந்து அதனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குங்குமம் வாங்கி வச்சாலே போதும் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அர்ச்சனை பண்ணி போடுவதற்கு அல்லது வெற்றியிலே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா தினமும் அன்றாட ஒரு டம்ளர் பாலாவது நீங்கள் நெய்வேத்தி வைக்கணும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைச்சா போதும் உங்களால் என்ன முடிதோ அதை வைத்தா போதும் முடியும் அப்படி இருப்பவர்கள்லாம் ஒரு நாளைக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்குவீங்க ஒரு நாளைக்கு வந்து நமக்கு காய்கறிகள் பூமி கடியில் இருக்கும் பார்த்திங்களா அதாவது உருளைக்கிழங்கு கேரட் முள்ளங்கி இந்த மாதிரி வைக்கலாம் நிலக்கடலை வைக்கலாம் அதற்கப்பறம் பால் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் ஒரு நாள் வைக்கலாம் அவள் சர்க்கரை ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை பேர்ச்சம்பளம் உலர்திராட்சி அப்புறம் பாதாம் முந்திரி இந்த மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வைக்கலாம் இவங்களால் என்ன முடியுதோ அன்றாட தினம் ஒரு நெய்வேத்தையும் வைக்கணும் எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து கூட நீங்கள் வைத்தால் கூட போதும் வராகுமே அது பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார்கள் நமக்கு வந்து உண்மையான பக்தியுடன் நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு கேட்ட வரங்களை அனைத்தையும் தருவாங்க இப்போ விளக்கு ஏற்றி வச்சுட்டிங்க நெய்வேத்தியம் எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்க தீப தூப ஆராதனை கட்டாயமாக காமிக்கணும் அதாவது பத்தி சாம்பிராணி இதெல்லாம் வீடு முழுவதும் காமிப்பது நமக்கு வந்து தெய்வீக ஆற்றல் வந்து அதிகரிக்கும் நீங்கள் வீடு முழுவதும் காமிச்சிக்கோங்க காமிச்சிட்டு அதற்கப்பறம் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை வந்து சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் நான் மந்திரங்கள் கொடுக்குறேன் பனிரெண்டு நாமங்கள் கொடுக்குறேன் வராகியம்மனுக்கு உகந்த நாமங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த நாமங்கள் பனிரெண்டு நாமங்கள் அந்த பன்னிரெண்டு நாமங்கள் சொல்லி தான் பனிரெண்டு நாட்களும் நீங்கள் வழிபடணும் இன்றைக்கி ஒரு நா மந்திரம் நாளைக்கு ஒரு மந்திரம் கிடையாது பன்னிரெண்டு நாளும் ஒரே மந்திரம் ஒரே நாமம் பனிரெண்டு நாளும் பனிரெண்டு நாமம் மட்டும்தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அதனால் குங்குமம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிக்கும் அதனால் பன்னிரெண்டு நாட்களும் நீங்கள் குங்கும அர்ச்சனையில தான் பண்ண போகிறீங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்கும தினமும் உங்கள் நெற்றியில் பனிரெண்டு நாளும் வச்சுட்டு வாங்க நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும் கவலைகள் இருக்குது எனக்கு மனம் ரொம்ப பாரமாக இருக்குது குடும்பத்தில் ரொம்ப சண்டையாக இருக்குது அப்படி இருப்பதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக இந்த பூஜை செய்து பாருங்கள் எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு விலகும் எதிரி தொல்லை நிச்சயமாக நீங்கும் எதிரியோ உங்கள் பக்கம் தலை வச்சு கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை தான் இந்த பூஜை வராகம்மன் பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை தான் இந்த பூஜை இந்த பூஜை நீங்கள் பண்ணாலே வராகி அண்ணன் நூறு சதவீதம் உங்கள் இல்லத்தில் குடியேறிடுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததான் இந்த பூஜை பன்னிரெண்டு நாமங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு மேலெல்லாம் நிச்சயமாக புல்லரிக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை வராகி அம்மன் குகந்த பூஜை இந்த பூஜை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பன்னிரெண்டு நாட்களும் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஆரம்பிக்கிற நாள் வந்து உங்களுக்கு எந்த நாள் பிடிக்குதோ அந்த நாள் ஆரம்பித்து கொள்ளலாம் செவ்வாய் வெள்ளி புதன் வியாழன் ஞாயிறு சனி உங்களுக்கு எந்த நாள் வேணாலும் ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வளர்ப்பிரையில் தான் வருது வளர்ப்பிரையில் வந்து எந்த நாள் ஆரம்பித்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேய்பிரையிலும் ஆரம்பிக்கலாம் எல்லாமே வராக உகந்த நாள் தான் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இது போன்ற நாட்களில் கூட ஆரம்பிப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் மாலை நேரம் பூஜை செய்பவர்கள் மாலை நேரம் வழிபாடு செஞ்சுக்கோங்க காலை நேரம் வழிபாடு செய்பவர்கள் காலை நேரம் வழிபாடு செய்துக்கோங்க ஏதாவது ஒருவேளை நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதும் பன்னிரெண்டு நாட்களும் தொடர்ந்து நீங்கள் பூஜை செய்யணும் பன்னிரெண்டு நாமத்தை சொல்லி தான் நீங்கள் பூஜை செய்யணும் பன்னிரெண்டு நாமங்களுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி சொல்லி நீங்கள் வராகியம்மன் பக்கத்தில் வந்து அந்த குங்குமத்தை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை தினமும் உங்கள் நெற்றியில் வச்சுட்டு வாங்க பன்னிரெண்டு நாட்களில் ஒரு நாள் கூட தவற விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையால் தவறுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறுநாள் அப்படியே பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு வேலை இப்போ நீங்கள் வந்து இப்போ பன்னிரெண்டு நாட்களில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த பூஜை ரொம்ப சக்தியாக இருக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பன்னிரெண்டு நாட்களும் ஒரு நாட்கள் கூட தவற விடாமல் நீங்கள் செய்யணும் அதற்கு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா எப்போது பீரியட்ஸ் முடியுதோ அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் கழித்து நீங்கள் பண்ணணும் அப்போ தான் நமக்கு தடைகள் வராது இல்லைன்னா நமக்கு நடுவுலே பீரியட்ஸ் ஆகிடும் ஏதாவது சூழ்நிலைக்கு நமக்கு மாதவிடாய் வந்துடும் ஏன்னா மாதவிடாய் அப்படிங்கிறது நமக்கு எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு இருபத்தெட்டு நாட்கள் ஒரு சில பேருக்கு முப்பது நாட்கள் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருபது நாட்கள்லேயே வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து மாதவிடாய் ஆன பிறகு ஒரு ரெண்டு நாட்கள் கழிச்சு அதாவது இன்றைக்கி ஆகுது அப்படின்னா ஏழு நாள் எட்டு நாள்ல நீங்கள் இந்த மாதிரி பூஜை செய்ய ஆரம்பிச்சுருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை அதனால தான் சொல்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் மாதவிடாய் வந்த பிறகு வேணால் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு ஐந்து நாட்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு மாதவிடாய் ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு ஐந்து நாட்கள் வந்து ஸ்கிப் ஆயிரும் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா மற்றவர்கள் யாராவது பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை மற்றவர்கள் யார் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் பண்ண மாட்டாங்க ஒரு சில வீட்டில் பெரியவங்க இருக்கிற வீட்டில் பண்ணுவாங்க மற்றபடி நம்ம குழந்தைங்களோ ஹஸ்பண்டோ இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நாட்களை பார்த்து நம்ம பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த பன்னிரெண்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து பண்ணுவது இன்னமும் கூடுதல் சக்தி இருக்கும் இந்த பன்னிரண்டு நாமங்கள் பூஜை வந்து நீங்கள் எப்போ வேணுமானாலும் பண்ணலாம் அது அந்த தான் பண்ணணும் மார்கழி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இந்த மார்கழி மாதம் வந்து நமக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம் ஆன்மீகத்திற்கு உரிய மாதம்னா மார்கழி மாதம் தான் இந்த மதத்தில் எந்த வழிபாடு செய்தாலும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த மாதத்தில் வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு செய்யுங்கள் இல்லைன்னா அடுத்த மாதத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து பன்னிரெண்டு நாட்கள் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு குழந்தைங்களுக்கு ஸோ எல்லாருக்குமே ஸ்கூல் வந்து டென் டேஸ் லீவ் விட்டுருவாங்க ஸோ எல்லாேருமே ஊருக்கு போகிறதில் தான் பிளான் பண்ணி வச்சிருப்போம் ஸோ அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பித்து பன்னிரெண்டு நாட்களும் தொடர்ந்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் இது செய்த சகோதரிகள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வந்து நீங்கள் தினமும் அன்றாட வைத்துட்டு வாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வச்சுட்டு வாங்க எந்த எதிரியும் உங்களை வந்து பக்கம் கூட வரமாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த குங்குமம் இந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நீங்கள் பூஜரையிலே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுரு வச்சுருங்க தினமும் பூஜையை முடிச்சுட்டு இந்த குங்குமத்தை வச்சுட்டு வாங்க இப்போ படம் சிலை இல்லை அப்படி இருப்பவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒன்று மஞ்சள் பிடித்து வைத்து வராகி அண்ணையாக நீங்கள் நினைத்து வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு அந்த விளக்கு ரூபத்திற்கு நீங்கள் பன்னிரெண்டு நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அதாவது இந்த விளக்கு தான் உங்களுக்கு வராகி அண்ணையாக நீங்கள் நினச்சி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வராகி எண்ணெய் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லோருமே இந்த பூஜையை வந்து மனசார நம்பிக்கையோடு நீங்கள் வாசத்தால் பண்ணி பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வரகி அருள் கிடைக்கும் வராகி உங்களுக்கு அந்த விளக்கு ரூபத்திலே காட்சி கொடுத்துருவாங்க அந்த பன்னிரெண்டு நாட்களுக்குள் அவங்க ஒன்னிட்ட தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு உங்ககிட்ட வந்து காட்சி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வசந்தத்தையே கொடுப்பாங்க நிம்மதியை கொடுப்பாங்க சந்தோஷத்தையே கொடுப்பாங்க அனைத்து செல்வத்தையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பூஜையை வந்து தவற விற்காதீங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் வரையன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து வரையகன் பற்றிய தகவல் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் நன்றி